இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நான் வந்து ஃபஸ்ட் டைம் வரேன். ஸ்போர்ட்ஸுக்கும் எனக்கும் ஆக்சுவலிவே ஸ்போர்ட்ஸுக்கும் எனக்கு வந்து ஆக்சுவலி ரொம்ப தூரம். ஆனால் எனக்கு பேட்மிண்டன் மட்டும் எனக்கு வந்து கொஞ்சம் கனெக்ட் இருக்குது. ஏன்னா நான் ஸ்கூல் பிடி பீரியட்லலாம் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏதாவது ஃப்ரீ டைம் இருக்கும்போது விளையாடிருக்கேன். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். ப்ளஸ் ஒரு பேட்மிண்டன் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய லெவலில் வந்து எடுத்துகிட்டு வந்தது தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்எல்ல தமிழ்நாடு பேட்மிண்டன் சூப்பர் லீக் அவங்க வந்து இது நடத்தி ஒரு பேட்மிண்டன் வந்து இவ்வளோ பெருசாக கொண்டு வந்து அதுவும் நம்மளோட வெரியோன் தமிழ்நாட்டில் நம்மளோட டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து வச்சு பண்ணுறது வந்து ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். எனக்கு இந்த ஈவெண்ட்டில் வந்து கலந்துக்கிட்டது ரொம்ப பெருமையாக இருக்குது. என்ன கேட்டீங்க? குக்கூத் கோமாளி செம்மையாக போகுது. அது நான் சொல்லக்கூடாது, நீங்கள் தான் வந்து சொல்லணும் அது எப்படி போகுது அப்படின்னு. அதான் ரசிகர்கள் வந்து அவங்களால தான் வந்து எல்லாமே. ஸோ அவங்க தான் வந்து அந்த ஷோவை வந்து இவ்வளோ ரசித்து எங்களுக்குமே வார வாரம் வந்து ஒரு மோட்டிவேஷன் எங்கேருந்து கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் கிட்டே தான். ஏன்னா அவங்க வந்து இந்த வாரம் என்ன கெட்டப்போ என்ன போட போகிறாங்க என்ன நடக்க போகுது யார் பேரிங் அப்படிலாம் அவங்க எந்த கொடுக்கறதுனால நாங்களும் வந்து அது செம்ம ஜாலியாக பண்ணி அவங்களுக்கு அவங்க சூப்பராக அதை ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து நிறைய எஃபர்ட் போட்டு பண்ணுறோம். ஸோ எல்லா ரசிகர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. படம் இப்போதைக்கு வந்து நான் டான் படம் பண்ணுறேன் சிவானா கூட. சிபி சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர் தான் வந்து டைரக்டரு. ஸோ அந்த ஒரு படம் மட்டும் இப்போதைக்கு நான் பண்ணுறேன். அந்த படத்தை பற்றி ஃப்யூச்சரில் நான் வந்து நிறைய சொல்கிறேன். அப்கமிங் ப்ராஜெக்ட் தான் வந்து டான் படம். வேற ஏதாவது ஷோ? சூப்பர் சிங்கரோட அன்சீன் வீடியோஸில் நானும் சாம் விஷால்னு ஒரு பையன் வந்து ஹோஸ்ட்டாக இருக்கோம். அது வந்து குக்கூத் கோமலை முடிஞ்சோடனே அது விஜய் மியூசிக்கில் வந்து அது போயிட்டுருக்கோம். மிச்சதெல்லாம் வந்து இப்படி இன் டாக்ஸ் தான். என்ன கடவுள் வந்து என்ன கொடுக்குறாரோ அதை அப்படி ஏற்றுக்கிட்டு பண்ண வேண்டியது. கோமலில் நீங்கள் புகழ் தான் அதிகமாக பற்றி. ஓகே, புகழண்ணா அதாவது அந்த ஷோவில் வந்து காமெடியன்ஸ் புகழண்ணா பாலாண்ணா சரத்தண்ணா தங்கதுரு அண்ணா இவங்க எல்லாருமே இருக்காங்க. அந்த புகழண்ணா மாதிரி ஒரு பெரிய என்ன சொல்கிறது பல வருஷமாக வந்து கஷ்டப்பட்டு இந்த மாதிரி நமக்கு ஒரு இது கிடைக்காதா ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்காதா நிறைய ஏங்கி இப்போ அந்த புகழண்ணா மாதிரி ஒரு பர்ஃபார்மர் கூட என்னையே வந்து மக்கள் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது ஓவர்வெல்மிங்காக இருக்குது. அப்புறம் புகழண்ணா வந்து ரொம்ப டெடிக்கேட்டடான ஒரு பர்சன். அப்புறம் அவர் எந்த ஆஃப் ஸ்க்ரீனில் எந்த ஒரு மூடில் இருந்தாலும் அந்த ஆன் ஸ்க்ரீனில் எப்படி அப்படி ஆறாருன்னே தெரியல. அவர் வேறு லெவலு. அவர் நீங்கள் டிவியில் வந்து எப்படி புகழண்ணா பார்க்குறீங்களோ அதே தான் ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் வந்து இந்த மாதிரி கலாய்ச்சிக்கிட்டு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துக்கிட்டு அதே மாதிரி தான் இருப்பார். அப்புறம் வந்து எல்லோரும் நினைக்கலாம் சும்மா இந்த அண்ணன் தங்கச்சி வந்து ஸ்கிரிப்டட் அப்படின்னா, ஆனால் ஆஃப் ஸ்க்ரீன்லையுமே வந்து என்னை எப்படி டிவியில் பார்த்துக்கிறாரோ அதே மாதிரி தான் வந்து ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் அப்படியே பார்த்துப்பார். குக்கு வந்து அஸ்வின் பாபா மாஸ்டர் அப்புறம் கனி அக்கா ஷக்கிலா மேம் எல்லாருமே எனக்கு பிடிக்கும். அஸ்வின் வந்து ரொம்பவே அவருமே ரொம்ப டெடிக்கேட்டடான பர்சனு. இவ்வளோ இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க்கில் இவருக்கு இப்படி ஒரு நேம் கிடச்சிருக்கு. அப்புறம் அவர் ஒரு ஸ்வீட்டான பர்சன், வெரி வெரி டேலண்டட், செம்ம ஆக்டரு. ஸோ அவரோட நிறைய அவர் இன்னும் வந்து பெரிய ஹைட்ஸ் போனோம் அப்படின்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். அது வந்து அப்படி கிடையாது. ஒரு கூட்டத்துக்கு மத்தியில் வந்து ஒருத்தர் வந்து செம்மையாக இருக்கார் நல்லா சமைக்கிறாரு ஆப்வியஸ்லி எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கல அதே மாதிரி தான் இது. சிக்னேச்சர் நோ 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 நோ.